Find the height h of the parallelogram whose area and base are 368 and 23 respectively. Respectively, என்ன அர்த்தம்? பேஸ் என்ன, எது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க? ஏரியா கொடுத்துருந்தாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட், பேஸ் இருக்கிறது நெக்ஸ்ட். இப்போ நம்ம ஒரு பேரலோகிராம் வரைஞ்சிக்கிறோம். ஓகே, ஸோ இதோட ஹைட் இது பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட ஹைட். இப்போ இதோட பேஸ் பேஸ் இந்த பேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ? பேஸஸ் 23 சென்டிமீட்டர். நம்ம ஹைட்டு தெரியாது, ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்னது? 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் பேஸ் இன்டு ஹைட் அதானே இப்போ. ஸோ பேஸ் இன்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்னது? 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா என்னது? சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ரெண்டு தடவை போடுறது தான் ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 23 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? பேஸஸ் 23 சென்டிமீட்டர், ஹைட் நமக்கு தெரியாது, தட் இஸ் ஈக்குவல் டு 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ ஹைட் என்ன ஆகும்? ஹைட் இஸ் ஈக்குவல் டு இந்த மல்டிபிளிகேஷன் நியூமரேட்டரில் இருக்கிறது என்ன வரும்? டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 368 டிவைடட் பை 23. இங்கே என்ன இருக்குது? இங்கே சென்டிமீட்டர், இங்கே சென்டிமீட்டர் இருக்குது, கீழே ஒரே ஒரு சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ இந்த சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். 368 டிவைடட் பை 23. ஸோ 123 இஸ் 23. இங்கே என்ன வரும்? 3 1 138. 6 போடலாமா? 6 3 18, ரிமைண்டர் 1 133. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 16. இங்கே என்ன இருக்குது? சென்டிமீட்டர். ஸோ வாட் இஸ் ஹியர்? இட் இஸ் 16 சென்டிமீட்டர்.